இன்னைக்கு 2018 ஆகஸ்ட் மாசத்தோட 20 தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு நல்ல நேரம் காலையில 6 இருந்து 7 வரைக்கும், மாலையில 4:45 இருந்து 5:45 வரைக்கும். திதியோட அடிப்படையில இன்னைக்கு தசமி திதி காலையில 7:25 இருந்து வருது. இன்னைக்கு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோட்டை பிடிச்சு வாழலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே முருகப்பெருமான வழிபட்டாங்கன்னா இன்னைக்கு நாள் ரொம்பவும் சிறப்பான நாளாக அமையும். கிழமையோட அடிப்படையில இன்னைக்கு திங்கட்கிழமை. நவகிரகங்கள்ல திங்கள் அப்படிங்கிற கிரகத்தை வழிபடுறதுக்கான உகந்த நாள் இன்னைக்கு. சந்திரனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கும். வெள்ளை நிறத்தாலான ஆடைகள் அணிந்து முல்லைப்பூ கொண்டு அவரை நம்ம இன்னைக்கு வழிபடலாம். குறிப்பா இன்னைக்கு இரவுல சந்திரனை தரிசிச்சு அதுக்கப்புறம் உணவு உண்டோம் அப்படின்னா நமக்கு திருமண வரன்கள் கை கூடி வரும். மிஸ்டர் சி இன்டர்நெட் ரேடியோ வழங்கும் ராசிகள் சொல்வது என்ன. மேஷ ராசியை சேர்ந்தவங்களே, எந்த ஒரு செயலையுமே நிதானத்தோடு செய்யக்கூடிய நாள் இன்னைக்கு. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம், அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள் குறைய போகுது. அரசு அதிகாரிகள் மூலமா சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. புதிய வேலை தேடுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா சுப செய்தி ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சுய தொழில மேன்மையான சூழல் அமைய போகுது. மேஷ ராசிக்கு சாதகமான நாள் இன்று. ரிஷப ராசியை சேர்ந்தவங்களே, வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள் எல்லாம் ஈடேற போகுது. கடல் மார்க்க பயணங்களால நன்மை கிடைக்க போகுது. உயர் கல்விக்கான முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனை தரப்போகுது. உத்தியோகஸ்தர்களா நீங்க இருந்தீங்கன்னா சக ஊழியர்கள் கிட்ட நிதானத்தமா நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனம் வேணுங்க. ரிஷப ராசிக்கு ஆதரவான நாள். மிதுன ராசியை சேர்ந்தவங்களே, உங்களுக்கு கலை சார்ந்த அறிவு இன்னைக்கு மேம்பட போகுது. எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது ரொம்ப கவனம் வேணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பழைய நினைவால மன வருத்தங்கள் ஏற்படலாம். சோ எதையுமே நினைச்சு நீங்க இன்னைக்கு வருந்தாதீங்க. தொழில் சம்பந்தமான அலைச்சல்களால இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. தொழில இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் அடங்க போகுது. கணவன் மனைவி கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. மிதுன ராசிக்கு எதிர்ப்புகள் அடங்கக்கூடிய நாள். கடகராசியை சேர்ந்தவங்களே, பூமி விருத்திக்கான பணியில இதுவரைக்கும் இருந்த இடர்பாடுகள் எல்லாம் நீங்கி சுபிக்ஷம் கிடைக்க போகுது. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்க போகுது. அரசாங்கத்தால இன்னைக்கு ஆதாயம் இருக்குங்க. கால்நடைகளால எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது. தாயோட ஆதரவால மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. பொருட்சேர்க்கை கிடைக்க போகுது. புதிய பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. கடகராசிக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள். சிம்ம ராசியை சேர்ந்தவங்களே, இன்னைக்கு உறவுகள் கிட்ட கொஞ்சம் அமைதி காக்கணுங்க. வாக்குறுதிகளை தவிர்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சுப செய்திகளால சுப விரயம் உண்டாகலாம். உங்களோட வாத திறமையால பாராட்டப்பட போறீங்க. வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன்கள் உண்டு. அடுத்தவங்களுக்கு தேவையான உதவிகளை இன்னைக்கு செஞ்சு மகிழ போறீங்க. சிம்ம ராசிக்கு அனுகூலமான நாள். கன்னி ராசியை சேர்ந்தவங்களே, சில முக்கியமான முடிவுகளை துணிஞ்சு எடுக்க போறீங்க. உங்களோட உடன்பிறப்புகளால இன்னைக்கு ஆதரவு கிடைக்க போகுது. தன்னம்பிக்கையோட புதிய முயற்சியில ஈடுபட போறீங்க. உங்களுடைய மனசு தெளிவு பெற போகுது. வம்பு வழக்குகள்லாம் இதுவரைக்கும் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நீண்ட நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. கன்னி ராசிக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். துலா ராசியை சேர்ந்தவங்களே, குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க. வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுது. நண்பர்கள் மூலமா பொருளாதாரத்துல உதவிகள் கிடைக்க போகுது. வியாபாரத்துல புதிய நபர்களுடைய நம்பிக்கையை வாங்க போறீங்க. மனைகள் மூலமா லாபம் கிடைக்க போகுது. துலா ராசிக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாள். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களே, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும். வாய்ப்புகள் உங்களை தேடி இன்னைக்கு வரப்போகுது. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய எண்ணம் அப்படிங்கறத கேட்டு செயல்படுறது இன்னைக்கு நன்மையை தரும். எதிர்காலம் சம்பந்தமான புதிய எண்ணங்கள் உங்களுக்கு வரப்போகுது. விருச்சிக ராசிக்கு கவனம் தேவைப்படக்கூடிய நாள். தனுசு ராசியை சேர்ந்தவங்களே, தொழில பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகுது. உயர் அதிகாரிகள் கிட்ட உங்க மீது இருந்த நம்பிக்கை அதிகரிக்க போகுது. எதிர்பாராத தனவரவு இன்னைக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம எதிர்பாலின மக்களால அனுகூலம் கிடைக்க போகுது. வாக்குறுதிகளை கொடுக்கும் போது சிந்திச்சு செயல்படுங்க. தனுசு ராசிக்கும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நாள். மகர ராசியை சேர்ந்தவங்களே, செய்யக்கூடிய செயல்களை தாமதமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய சாதுரியமான பேச்சால அனைவரையும் கவர போறீங்க. பயணங்களால புத்துணர்ச்சி கிடைக்க போகுது. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஆதரவா நடந்துக்க போறீங்க. திருமண வரன்கள் கை கூடி வரப்போகுது. மகர ராசிக்கு சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். கும்பராசியை சேர்ந்தவங்களே, நினைச்ச காரியம் ஈடேற போகுது. தொழில புதிய அணுகுமுறையை கையாள போறீங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான சூழ்நிலை அமைய போகுது. நிலுவையில இதுவரைக்கும் இருந்த பண வரவுகள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாள். கும்பராசிக்கு நினைத்த காரியம் ஈடேறக்கூடிய நாள்.
மீன ராசியை சேர்ந்தவங்களே, எண்ணிய செயல முடிக்கிறதுக்கு கடுமையா உழைக்க வேண்டியது இருக்குங்க. வாகன பயணங்கள்லாம் இன்னைக்கு நிதானம் வேணுங்க. உத்தியோகஸ்தர்களா நீங்க இருந்தீங்கன்னா சக ஊழியர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. எதிர்பார்த்த தனவரவால மகிழ்ச்சி கிடைக்க போகுது. தொழில உள்ள போட்டிய சமாளிக்க போறீங்க. நிதானம் வேண்டும். 24 மணி நேர இணையதள வானொலியை கேட்டு மகிழ உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில் MR.CHE தமிழ் FM என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கேட்டு ரசிக்கலாம்.